விமர்சிப்பவர்களே தூக்காமல் நாடு திரும்ப மாட்டேன் பசில் ராஜபக்ஷ அதிரடி அரசாங்கத்திலிருந்து விலக தயாராகும் 41 உறுப்பினர்கள் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்திய தென்னிலங்கை ஊடகம் வளமைக்கு மாறாக நகரும் தாளமுக்கம் இலங்கைக்கும் பெரும் ஆபத்து இலங்கை மக்களுக்கு மீண்டும் ஆபத்தா தடுப்பூசி ஏற்றாதோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இன்றிரவு எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்படுமா வெளிவந்த தகவல் அரசின் நடவடிக்கைகளை விமர்சிக்கும் அமைச்சர்களை பதவி நீக்கியதன் பின்னரே நாடு திரும்புவேன் என நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அடுத்த வருட ஆரம்பத்தில் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறவுள்ளதாகவும் அதன் பின்னரே அமெரிக்கா சென்றுள்ள நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நாடு திரும்புவார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நிதியமைச்சர் இந்த விடயம் குறித்து தனது உறுதியான நிலைப்பாட்டை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் தெரிவித்த பின்னரே அமெரிக்கா சென்றுள்ளார் மக்கள் மத்தியில் பிரபல்யமாவதற்காக அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை விதிக்கும் அமைச்சர்களுடன் இணைந்து பயணிப்பது கடினமான விடயம் எனவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக நாடு தற்போது உள்ள பொருளாதார நிலையில் அரசாங்கம் மக்களின் ஆதரவு கிடைக்காத பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய நிலையில் உள்ளது இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்தின் கூட்டு பொறுப்பை ஏற்பதற்கு பதில் அதனை விமர்சிப்பவர்களுடன் இணைந்து செயலாற்றுவது கடினம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அவ்வாறான அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் அவர் ஜனாதிபதி பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் அரசாங்கத்தை விமர்சிக்கும் அமைச்சர்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் பயனில்லை எனவும் பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் தெரிவித்துள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன அரசாங்கத்தை விட்டு 41 உறுப்பினர்கள் விலக தீர்மானித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திலிருந்து விலகப் போவதாக 41 உறுப்பினர்கள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது ஆளும் கூட்டணிகளுடனும் எதிர்க்கட்சிகளுடனும் இந்த குழுவினர் பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கத்தை விட்டு விலகியதன் பின்னர் எதிர்க்கட்சியுடனும் நடாத்தும் பேச்சுவார்த்தைகளின் போது முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் தலைமையில் நடாத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது கரு ஜெயசூரிய நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யாத போதிலும் அவரது தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு பெரும்பான்மையானவர்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் வங்கக்கடலில் தற்போது ஒரு தாளமுக்கம் உருவாகியுள்ளது இது கிழக்கு வடகிழக்கு திசையில் நகரும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதனால் எதிர்வரும் 20 திகதி வரை வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் பரவலாக மிதமானது முதல் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பாக ஜல் மாவட்டத்திற்கு கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற வானிலை குறித்து தனது முகநூல் பக்கத்தில் இன்று இது குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் பொதுவாக வங்காள விரிகுடாவில் உருவாகும் தாளமுக்கங்கள் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதே வழமையாகும் ஆனால் இந்த தாளமுக்கம் வழமைக்கு மாறாக கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்வது கவனிக்கத்தக்கது அத்தோடு எதிர்வரும் ஜனவரி மாதத்தின் பிற்பகுதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை வாய்ப்புகள் உள்ளதாக பதிவிட்டுள்ளார் இலங்கையில் மேலும் மூவருக்கு கோவிட் வைரஸின் புதிய திரிபான ஒமிக்ரான் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை மற்றும் நோய் எதிர்ப்பு மூலக்கூற்று பிரிவின் பிரதானியும் பேராசிரியருமான வைத்தியர் சந்தீப ஜீவந்தர தெரிவித்துள்ளார் இதன்படி இலங்கையில் ஒமிக்ரான் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் தகவல் வெளியிட்டுள்ள அவர் ஏற்கனவே ஒமிக்ரான் தொற்றுக்குள்ளான ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் இன்று மேலும் 3 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நாட்டில் ஒமிக்ரான் தொற்றுக்குள்ளானவரின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்துச் செல்வதன் காரணமாக அனைவரும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்படவுள்ளதாக வெளியான செய்தியை எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பில மறுத்துள்ளார் இன்றிரவு எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்படும் என ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் நாணய மாற்று வீத கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வெளியாகி வரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அஜித் லிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவொன்றையிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார்
விமர்சிப்பவர்களே தூக்காமல் நாடு திரும்ப மாட்டேன் பசில் ராஜபக்ஷ அதிரடி அரசாங்கத்திலிருந்து விலக தயாராகும் 41 உறுப்பினர்கள் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்திய தென்னிலங்கை ஊடகம் வளமைக்கு மாறாக நகரும் தாளமுக்கம் இலங்கைக்கும் பெரும் ஆபத்து இலங்கை மக்களுக்கு மீண்டும் ஆபத்தா தடுப்பூசி ஏற்றாதோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இன்றிரவு எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்படுமா வெளிவந்த தகவல்